ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டோடைய வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இந்த அளவுக்கு போட்டு நிறுத்தியிருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் வந்து வி ஷேப் வரும். இந்த வி ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ரோஸ் கலர் ஒயர் வந்திருக்கும். பாருங்கள், நாலு ரோஸ் கலர் ஒயர் இருக்குது. இப்போ இந்த நாலு ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த நார் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வர ஒயரெல்லாம் இந்த அளவுக்கு கேப் விட்டு போடுங்க. அடுத்ததாக சைடில் இருக்க பிளாக் கலர் ஒயரை நார் போட்டு மேலே கொண்டு வர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் இருந்தும் நம்மளுக்கு பிளாக் கலர் ஒயர் கிராஸாக வரும். பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வர ஒயரில் ரெண்டு ரோஸ் கலர் ஒயர் கிராஸாக வருது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வர ஒயரோட ரெண்டு ரோஸ் கலர் ஒயர் கிராஸாக வரும். இப்போ அந்த ஒயரில் நம்ம நார் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிளாக் கலர் ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ரோஸ் ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் சைடில் வர பிளாக் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ரோஸ் கலர் ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டு கொண்டு வந்தால் அந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயரும் மேலே கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ பிளாக் கலர் ஒயரை நாட் போட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கும் நடுவில் வி ஷேப் வருது பாருங்கள், அதில் வர நாலு ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாலு ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த பிளாக் ஒயரை நாட் போட்டு மேலே கொண்டு வரணும். பாருங்கள், ரைட் சைடில் இருக்க இந்த பிளாக் ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ஒயரை வச்சு நாட் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிளாக் ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்க ரெண்டு ரோஸ் கலர் ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாட் போட்டோம். அடுத்ததான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்க ரெண்டு ரோஸ் ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டு கொண்டு வந்த இந்த பிளாக் கலர் ஒயர் மேலே கிராஸாக இருக்கும். கிராஸாக இருக்க அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க இந்த ரெண்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கும் நடுவில் வர இந்த நாலு ரோஸ் கலர் ஒயரை எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க.
இப்போ நாட் போட்டாச்சு. அடுத்ததான் சைடில் இருக்க இந்த பிளாக் கலர் ஒயரை நாட் போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். ரைட் சைட்லேருந்து ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ரோஸ் கலர் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிளாக் ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ரோஸ் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பிளாக் ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ரோஸ் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டு கொண்டு வந்தால் இந்த பிளாக் கலர் ஒயர் மேலே கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த ரெண்டு பிளாக் ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் ஒயர்லாம் வந்து ஒரு டைமண்ட் டிசைனில் வர மாதிரி தெரியும். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த வி ஷேப் வர இடத்துலலாம் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டு இந்த பிளாக் கலர் ஒயரை மேலே நாட் போட்டு கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக போட்டே வாங்க, ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் வந்து கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் 8 நாட் வந்து வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 நெல்லிக்காய் முடிச்சு வர அளவுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ மேலே வந்து லாஸ்ட்டாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமண்ட் டிசைன் வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த நெல்லிக்காய் முடிச்சில் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் வர்றதுக்காக ஒயரை சுற்றி விட போகிறோம். நான் ஒரு லைன் சுற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் ஒரு லைனில் மட்டும் இந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி ஒயரை வந்து சுற்றி விட்டுருக்கேன். இப்போ இதில் சுற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா 7 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த 8 நாட்லேயுமே வந்து சுற்றி முடிச்சிடலாம். இந்த நீட்டில் இருக்க 8 நாட்லேயும் வந்து நம்ம இந்த ஒயரை வச்சு சுற்றலாம். பாருங்க இப்போ இந்த நாட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி விட போகிறோம். இப்போ இந்த நாட்டில் இந்த இடத்துல வந்து இந்த ஒயரை நான் உள்பக்கம் சொருகி விடுறேன். இப்போ உள்பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை சுற்றி நம்மளுக்கு மொத்தம் 8 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 8 ஒயரையும் நம்ம இந்த ஒயரை வச்சு சுற்றி விட போகிறோம். பாருங்கள் இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 1st ஒயர். இப்போ இந்த 1st ஒயர் மேலே இந்த ஒயரை மடித்து நான் 2nd ஒயரில் சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் 2nd ஒயரில் இந்த ஒயரை வச்சு சுற்றிக்கிறேன். இப்போ 2nd ஒயரில் சுற்றியாச்சு. அடுத்ததாக 3rd ஒயரில் சுற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக 4th ஒயரில் சுற்றி விட்டுக்கலாம்.
அடுத்து அஞ்சாவது ஒயரில் சுற்றிக்கிங்க. இப்போ அஞ்சு ஒயரில் சுற்றி முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஆறாவது ஒயரில் சுற்றிக்கலாம். இப்போ ஏழாவது ஒயரில் சுற்றிக்கிங்க. அடுத்து எட்டாவது ஒயரில் சுற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எட்டு ஒயரில் வந்து நம்ம சொத்தி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயர் மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் சுருகிக்கலாம். பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் மேலே மடிஞ்சிருக்க அந்த ஒயரில் நான் சுருகி வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இந்த ஒயரை அதுக்கு அடுத்த கேப்பில் கீழே விட்டுருங்க. விட்டு இந்த செகண்ட் நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் இந்த இடத்துல வந்து அந்த ஒயரை மேலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டில் எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி இந்த செகண்ட் நாட்லேயும் சுற்றிக்கலாம். இந்த நாட்லேயும் எட்டு ஒயர் இருக்கும். இந்த எட்டு ஒயர்லேயும் இந்த ஒயரை நம்ம சுற்றி விட போகிறோம். பாருங்க, இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயரில் மடித்து நான் செகண்ட் ஒயரில் சுற்றிக்கிறேன். அடுத்து மூணாவது ஒயரில் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நாலாவது ஒயரில் சுற்றிக்கலாம். அடுத்து அஞ்சாவது ஒயரில் சுற்றிக்கிங்க. இப்போ ஆறாவது ஒயரில் சுற்றி விட்டுக்கலாம். அடுத்து ஏழாவது ஒயரில் சுற்றிக்கிங்க. இப்போ எட்டாவது ஒயரில் சுற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எட்டு ஒயர்லையும் சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் சொருகி வெளியே எடுத்துக்கோங்க. சொருகி அந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக விட்டுருங்க. இப்போ ரெண்டு நாட்டில் வந்து ரொம்ப சுற்றி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மூணாவது நாட்டில் சுற்ற போகிறோம். அதனால் இந்த கீழே இருக்கிற ஒயரை மூணாவது நாட்டுக்கு கீழே இருக்க இந்த கேப் வழியாக விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த நாட்டில் இருக்க எட்டு ஒயர்லையும் சுற்றி விட போகிறோம். இந்த நாட்டில் எப்படி சுற்றி இருக்குமோ அதே மாதிரியே இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக ஒவ்வொரு லைனுக்கும் ஏழு அடி ஒயர் எடுத்து நம்ம சுற்றிட்டுலாம். சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிட்டேன். ஃப்ளவர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அடுத்ததாக கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா 6 அடியில் 3 ஒயர் எடுத்து உள் ஒயர் கொடுத்து இந்த உருட்டு கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.